எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன விளாகுன்றது ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போவோம், அதே மாதிரி தான் இந்த வருஷமாக போக போகிறோம். ஸோ என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது, அப்புறம் என்னென்ன தான் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நான் என்னோடய ஸ்கின் கேர் ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேசிக்கான திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஸ்கின் கேருக்கு தேவையான ஒரு லிப்ஸ்டிக், காஜல் இது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்பயே 10 மேலே ஆகுது, இன்னும் நான் கலையந்துச்சு சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன், அதை மட்டும் இப்போ குடிச்சிட்டு ஒரு கிளம்புறதுக்கு வந்து 11:12 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஜூஸ் குடிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஜூஸ் எல்லாமே வந்து நான் இப்போ புதுசாக வாங்கின ஜூஸர் மிஷினில் தான் போட்டுட்ருக்கேன். அந்த ஜூஸர் மிஷினோட ரிவ்யூ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் ஐட்டம் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன், அதாவது ஒரு மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ் அண்ட் சன்ஸ்கிரீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல், லிப் பாம், லிப்ஸ்டிக் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜன்னல் சீட்டை வந்து பிடிச்சாச்சு, வண்டி வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்பேடு மார்க்கெட். அங்கே எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர ஒரு 1/2 hour தான் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. சாமிக்கு தேவையான பூ எல்லாமே அங்கே தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பிங்க்கு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன இடம்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே அதாவது கோயம்பேட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட சொன்னாங்க புளியா வர, அது வந்து எனக்கு பிடிக்கல, நான் சாப்பிடலை. ஸோ செம்ம பசின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த காளான் பகடா அப்புறம் இந்த மசாலா சுண்டல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட பேசுகிறேன். ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:00 ஆகுது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் டயர்டாக இருந்ததுனால வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காப்பி போட்டுட்டு இருந்தாங்க, அதை நம்ம குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அண்ட் சாம்பார். ஸோ அதை சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7:30 இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே நடந்து போகலாம். பார்த்தா ரோடே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது யாருமே ரொம்ப அமைதியாக இந்த குயிலெலாம் கத்தும் பார்த்தீங்களா அந்த சவுண்டு, அப்படி எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக ரொம்ப நல்லா இருந்தது ரிலாக்ஸேஷனாக பார்க்குறதுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலையோட பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து பல் வளைக்கிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்படியே விட்டால் நடந்து போயிட்டே இருக்கலாம் போல் வேடிக்கை பார்த்துட்டு, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர்ஸ் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே இங்கே யார் வந்தாலும் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க கிணத்துல தான் வந்து தண்ணி எடுத்து குளிக்கிறதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி இந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி கீழே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து தான் நம்ம வந்து குளிக்க போகிறோம். குளிக்கிறோம்னா அப்படி கிடையாது, நம்ம தலையில் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு சும்மா சோப்போடு ஃபேஸ் மட்டும் தான் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே செம கூட்டமாக இருந்தது, அதாவது நிறைய பேர் வந்து தண்ணி எடுத்து குளிச்சுட்டு நிறைய ஜனமாக இருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே இந்த இடம் காலியாக இருந்தது. ஸோ நம்ம போய் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் ஸோ வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு அப்புறமா உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ நான் குளிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்கின் கேர் மட்டும் பண்ண போகிறேன். நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெளியே இருக்கிறதுனால நிறைய சன்ஸ்க்ரீன் தேவைப்படும். சன்ஸ்க்ரீனும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக். ரொம்பலாம் மேக்கப் போடல, லைட்டாக காம்பாக்ட் மட்டும் போட்டு என்னோடய மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொங்கல் அண்ட் சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இதை சாப்பிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அதாவது ஊஞ்சல் கட்டிகிட்ருக்காங்க, அங்கே வந்து நம்ம ஜாலியாக விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து நாங்கள் கோயிலுக்கு எப்போவுமே வருவோம், ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பசங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஊஞ்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நாங்கள் இங்கே வரும்போது இந்த ஊஞ்சல் இந்த கயிறுலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆலமரத்தில் கட்டி ஜாலியாக நாங்கள் வந்து விளையாடுவோம். நான் வந்து விளாண்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு வாக் போனேன். அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நான் காலையில் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சங்குப்பூலாம் பார்த்தேன். பட் அதை நான் வந்து கேப்சர் பண்ண வந்து மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஒரு மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். செம உச்சி வெயில் பயங்கரமாக கொளுத்துது. ஸோ இருந்தாலும் அதுலேயே வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே இருக்க வயலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் தண்ணி போகும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன், குட்டி குட்டியாக நிறைய சங்குப்பூ இருக்குது. அதாவது இது வந்து ஒயிட் கலர் இல்லாமல் ப்ளூ கலர் இல்லாமல் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ பறித்து காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் ஒரு நாளைக்கு 5-6 பூக்கு மேலே வளரவே வளராது. இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பறித்து கையில் வச்சுக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்துருக்கேன், ப்ளூ கலரில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியோடைய விதை கூட நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னும் நல்லா வெயிலில் காய வச்சு மண்ணில் போட்டோன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இது வளர்ந்துடும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பறிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். திரும்பவும் நான் போய் என்ன பண்ணால் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தேன். அதாவது தலை விரித்து போட்டு பார்க்க பேய் மாதிரி இருந்தது. இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கே வந்து பிரிஞ்சு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தம் மட்டும்தான் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஸோ இதை யார் ரெடி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல். அதாவது காது குத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா எதுவும் பண்ணல, சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு டயர்டாக வந்து உட்காந்துட்ருக்கேன். மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் வந்து அவங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதாவது சமைச்ச பாத்திரம், ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இது நான் தான், யாரும் என்னை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ எல்லோரும் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் நைட் ஆகிடும். ஸோ அங்கே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ இதோடு நம்ம விலாகை வந்து முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.